வீடுகள் என்று சொல்லக்கூடிய இடங்களில் எல்லா இடத்திலும் முருகன் வேல் ஏந்தி நிற்கிறாரே தவிர எந்த இடத்திலும் வில் ஏந்தி நிற்பதாக எனக்கு தெரிந்து இல்லை. அதனால இதையும் அதையும் நீங்கள் சேர்த்து ஒப்பிட்டுத்தான் சொல்ல வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது. அது வேறு இது வேறு என்றுதான் நாம் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஐயா, குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், தற்போது ஒரு அண்மை செய்தி வந்திருக்கு, அதை நான் பார்த்துடுறேன். முக்கியமான ஒரு செய்தி, ராமர் பெயரில் பூஜை செய்வதற்கு தமிழக கோவில்களில் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் மத்திய நிதியமைச்சரால் பகிரப்பட்ட நிலையில் அதற்கு தற்போது உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் பாஜகவினர். அதாவது இந்த தடைக்கு எதிராக அவ்வாறு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து விதமாக தற்போது உச்சநீதிமன்றத்தில் பாஜகவை சேர்ந்த வினோஜ் பி செல்வம் என்பவர் தற்போது இந்த உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதனை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று முறையிடப்பட்டிருக்கிறது. இன்னும் பதிவாளர் தரப்பிலிருந்தும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தரப்பிலிருந்தும் இதை இன்றே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமா என்ற விவரம் முழுமையாக வெளியாகவில்லை. ஆனால் இந்த ஒரு வழக்கு என்பது உடனடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டிருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்பது அடுத்தடுத்த மணி நேரங்களில் நமக்கு விரிவாக தகவல் கிடைக்கும். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவில்களில் பொது இடங்களில் ராமர் சிலை திறப்பு தொடர்பாக சிறப்பு நேரலை செய்வதற்கு திரை அமைத்து ஒளிபரப்பு செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு சிலர் மனு கொடுத்ததாகவும் அதற்கு திட்டமிட்டு தமிழ்நாடு காவல்துறை அனுமதி மறுத்ததாகவும் ஒரு புகார் கூறப்பட்டது. அதற்கு நேற்றே அமைச்சர் அவர்கள் விளக்கம் கொடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதனுடைய அண்மை செய்தியாக தற்போது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது.